மருத்துவ விடுப்பில் வீட்டுக்கு வந்த காவலர் அம்மாவுக்கு உருக்கமாக கடிதம் எழுதிவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் மேட்டூர் பகுதியினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே ஊஞ்சக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் அன்புராஜ். 22 வயதான இவர் சென்னை ஆவடியில் உள்ள ஆயுதப்படை சிறப்பு காவல் பிரிவில் 2வது பட்டாலியனில் காவலராக பணியாற்றி வந்தார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி ஒரு மாதம் மருத்துவ விடுப்பில் வீட்டிற்கு வந்த அன்புராஜ் நேற்று வீட்டில் மயங்கிய நிலையில் பேச்சு மூச்சின்றி கிடந்துள்ளார். இதனை பார்த்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அன்புராஜை மீட்டு உடனடியாக தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பரிசோதித்த மருத்துவர்கள் அரளி விதையை அரைத்து குடித்ததால் அன்புராஜின் உயிர் ஏற்கனவே பிரிந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மேச்சேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இறக்கும் முன் அம்மாவுக்கு அன்புராஜ் எழுதிய கடிதத்தை போலீசார் கைப்பற்றினர். அந்த கடிதத்தில், "போகிறேன் அம்மா, நான் இத்தனை நாள் வாழ்ந்தது உனக்காகதான். எனக்கு என்ன ஆச்சுனே தெரியல. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இதை எப்படியோ யாராவது உங்ககிட்ட படிச்சு காட்டுவாங்க. நான் யார்கிட்டயே சொல்லாம போயிடலாம்னு நினைச்சேன். அப்புறம் எல்லாம் தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. என் மனம் அறிந்து யாருக்கும் கெட்டது செஞ்சதில்ல. என் தலைக்குள்ள ஏதோ ஓடிட்டு இருக்கு. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. வெளியே எங்கேயும் போக மாட்டேமா, கூடவேதான் இருப்பேன். அதுக்காக தான் வீட்டுக்கு வந்தேன்" என்று உருக்கமாக எழுதியுள்ளார் அன்புராஜ். ஒருவன் நல்லவன் என்பதற்கு அர்த்தம் அவன் இறந்த பின் அவனுக்காக சிந்தும் கண்ணீர் துளிகளால் மட்டுமே கண்டறியப்படுகிறது என்றும் அன்புராஜ் எழுதிய நிலையில், இறப்புக்கு என்ன காரணம் என்று போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.